ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்களா ஜனகசங்கரோ தேவஹா தம் வந்தே குஞ்சரானணம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென்பாஷாங்குஷமும் கையில் நனையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. வரமும் அபயமும் வானவர் தங்கள் கரமுத்திரை கொண்டு காட்டுவர். அன்றியே சரணங்களாலவை தந்தருள் உன்றன் கருணைக்கு ஈடுண்டோ கஞ்சி காமாட்சியே. ஸ்ரீ மாத்ரே நமஹ. பராசக்தியினுடையதான கிருபா கட்டாட்சத்தோடே அம்பாளுடைய பராக்கிரமங்களை விசேஷமாக சிந்தனை செய்து கொண்டிருக்கும் அந்த வரிசையிலே புண்ணியம் மிகுந்ததான நவராத்திரி காலம். இந்த நவராத்திரி தினங்களுடையதான ஒரு மகத்துவத்தை சொல்லறதுக்கு தேவர்களாலேயும் திருமூர்த்திகளாலேயும் கூட முடியாது. ஏன்னா இந்த 9 தினங்களும் பராசக்தியானவள் அதிவிசேஷத்தோட கூட இருந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு கல்பக விரக்ஷம் போலவும் காமதேனு போலவும் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தியாக இருக்கா. அம்பிகையை வழிபடுறதுக்கு எத்தனையோ கிரந்தங்கள் உண்டு. லலிதா சகஸ்திரநாமம், சௌந்தரிய லஹரி, மூகபஞ்சசதி, இது போல அநேக கிரந்தங்கள் சமஸ்கிருதத்தில் அம்பாளுக்கு இருக்கு. கணக்கிலேயே சொல்ல முடியாத கிரந்தங்கள் அம்பாளுக்கு இருக்கு. தமிழிலே பார்த்தோன்னு சொன்னாக்க அம்பாளுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சது அபிராமி அந்தாதி. அது மாத்திரம்தான், நிறைய பேருக்கு தெரியும். தமிழிலேயும் கணக்கில்லாத கிரந்தங்கள் அம்பாளுக்கு உண்டு, கணக்கில்லாத நூல்கள் அம்பாளுக்கு உண்டு. இருந்தாலும் தமிழிலே விளங்கக்கூடிய நூல்கள் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். கமலை பராசக்தி சக்தி மாலை, உலகம்மை அந்தாதி, உலகம்மை கொச்சக கலிப்பா, அதுபோல் அபிராமி அந்தாதி, அபயாம்பிகை சதகம், சௌந்தரி அந்தாதி, இப்படின்னு அநேக நூல்கள் தமிழிலே அம்பிகையின் பராக்கிரமத்தை சொல்லக்கூடிய நூல்கள் உண்டு. சமஸ்கிருதத்திலே விளங்கக்கூடிய, வடமொழியிலே விளங்கக்கூடிய நூல்களை பாராயணம் பண்ணினா என்ன ஒரு பலன் ஏற்படுமோ தமிழிலேயும் அந்த நூல்களை பாராயணம் பண்ணினாக்க அந்த சௌபாகியம் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேண்டாம். அந்த தமிழிலே விளங்கக்கூடிய அம்பிகையினுடைய நூல்களை தான் இந்த நவராத்திரி 9 தினங்களிலே விசேஷமாக 9 தமிழிலே விளங்கக்கூடிய 9 நூல்களை அம்பிகையினுடைய கருணையோடே கூட பராசக்தியின் கருணா கட்டாட்சத்தோடே கூட நாம சிந்தனை செய்ய போறோம். முதல்ல சிலப்பதிகாரத்திலிருந்தே ஆரம்பிப்போம். எத்தனையோ நூல்கள் இருந்தாலும் கூட அம்பாளுடைய பராக்கிரமத்தையும் அம்பிகையினுடைய பெருமையையும் சாக்த சித்தாந்தத்தினுடையதான ஒரு ஆணிவேராக விளங்கக்கூடிய, மும்மூர்த்திகளுக்கும் அன்னையாக விளங்கக்கூடியவள் பராசக்தி எனும்படியான ஒரு கருத்து எங்க வருதுன்னு கேட்டாக்க சிலப்பதிகாரத்திலே தான் வருது. சிலப்பதிகாரத்திலே அரி அரண் பூமேலோன் அகமலர் மேல் மண்ணும் விரி கதிர் அம்ஜோதி விளக்காகியே நிற்பாய் அப்படின்னு அரிங்கத திருமாலாலேயும் அரண் எனும்படியான சிவனாலேயும் விரிஞ்சி எனும்படியான பிரம்மா அயன் எனும் பிரம்மாவினாலேயும் தன் அகமலர் மேல் உள்ளத்தாமரையிலே வைத்து வழிபடப் பெற்றவளாக மகிஷாசுரமர்த்தினியான துர்கா பரமேஸ்வரியானவள் விளங்குகின்றாள் அப்படின்னு இளங்கோவடிகள் பராசக்தியினுடைய பெருமையை, துர்கா பகவதியினுடையதான ஒரு பெருமையை எவ்வளவு விசேஷமா சொல்லி இருக்காரு பாருங்கோ. வரிவளை கை வாழ் ஏந்தி மாமயிடரு செற்று கரிய திரிகோட்டு கலைமிசை மேல் நின்றாயாள். அரியரன் பூ மேலோ நகமலர் மேல் மண்ணும் விரிகதிர் அம் ஜோதி விளக்காகியே நிற்பாய் அப்படின்னு இது ஒரு தியானம் மாதிரியே இருக்கு. இந்த இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே இந்த 3 தியானம் மாதிரியே செய்யுட்களை விசேஷமா சொல்லி இருக்கார். சங்கமும் சக்கரமும் தாமரை கையேந்தி செங்கண் அரிமா சினவிடை மேல் நின்றாயாள். கங்கை முடிக்கணிந்த கண்ணுதலோன் பாகத்து மங்கை உருவாகி மறை ஏத்தவே நிற்பாய் அப்படின்னு பரமசிவனுடைய உடம்பிலே ஒரு பாதியாக விளங்கக்கூடிய பர்வதராஜனுடைய குமாரியான பார்வதி தேவியே மகிடான் மகிஷாசுரனுடைய சிரஸை வெட்டி அந்த சிரஸின் மீது விளங்கக்கூடியவளான துர்கா பகவதியாக பிரகாசிக்கிறா அப்படிங்கிற அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே சொல்றா. மீனாட்சி அம்மையினுடைய அந்த மதுராபுரி அம்பிகை மாலையோ இல்ல கமலை பராசக்தி மாலையோ அபிராமி அந்தாதியையோ பாராயணம் பண்றா போல இந்த தியானத்தையும் பாராயணம் பண்ணலாம். சிலப்பதிகாரத்துல சொல்லி இருக்கிறது கூட பராசக்தியினுடைய ஸ்வரூப வர்ணனை தானே, அதையுமே ரொம்ப விசேஷமாக நாம சொல்லலாம். எப்படி வரி வளைக்கை வாழ் ஏந்தி வளையல் நிரம்பின கரங்களிலே வாழை தாங்கி கொண்டவளாக கைகள்ல வளையல் குலுங்க போட்டுருக்கா, அந்த கைவளை குலுங்கக்கூடிய கரங்களிலே வாழை ஏந்தி கொண்டவளாக வரி வளைக்கை வாகேந்தி மாமகிடர் செற்று மகிஷாசுரனை, மாமகிடன் அப்படின்னாக்க மிகவும் கொடிய அந்த மகிஷாசுரனை அவனை வீழ்த்தி அவனை சம்ஹரித்து கரிய திரி கோட்டு கலைமிசை மேல் நின்றாயாள். மானை வாகனமாய் கொண்டு
அழகியதான கலைமிசை மேல் கலைமான் வாகனம் துர்கைக்கு விசேஷமாக உண்டு. அம்பாளுக்கு வந்து இந்த நீங்கள் தட்சிண தமிழ்நாட்டில் பார்த்தீள்னு சொன்னாக்க, தென் தமிழ்நாட்டிலே பார்த்தீள் அப்படின்னு சொன்னாக்க, உங்களுக்கு இந்த நங்கை அப்படின்னு பெயருடைய அம்பிகை அந்த அம்பாள் நிறைய உண்டு. முன்னுதித்த நங்கை எல்லோருக்கும் தெரியும். 51 சக்தி பீடங்களிலே பராசக்தியினுடைய பல்வரிசை விழுந்த க்ஷேத்திரம் அது. முன்னுதித்த நங்கைன்னு ஆதி பராசக்தின்னு பெயர் அங்கு அம்பாளுக்கு. அதுபோல் நிறைய நங்கை அப்படிங்கிற பெயரோடு அம்பாள் இருக்கா. அந்த இடங்கள்ல எல்லாம் கலைமான் வாகனத்திலே அம்பிகையை எழுந்தருள பண்ணக்கூடியதான ஒரு வழக்கமானது விளங்குறது. அப்படி கலைமானது அம்பாளுக்கு வாகனமாக ஆதிகாலத்திலிருந்து விளங்குறதுங்கிறத இளங்கோவடுகள் சிலப்பதிகாரத்திலே, கரிய திரி கோட்டு கலைமிசை மேல் நின்றாயால் கலைமானை வாகனமாய் உடையவளானவள் பராசக்தி தன் கரங்களிலே வாளை தாங்கிக் கொண்டு விளங்கக்கூடியவள், கொடிய மகிஷாசுரனை வீழ்த்தியவள். அப்படி கலைமிசை மேல் நின்றாயால் அரியரன் பூமேலோன் அகமலர் மேல் மண்ணும் விரி கதிரம் ஜோதி விளக்காகியே நிற்பாய். திருமாலாலேயும் பரமசிவனாலேயும் பிரம்மாவினாலேயும் போற்றக்கூடியதான தன் இதயத்தாமரையிலே வைத்து உள்ளத்திலே வைத்து போற்றும்படியான அழகியதான ஜோதியினுடைய வடிவாக விரி கதிர் அம் ஜோதி, சூரியனை போன்ற ஜோதியின் வடிவாக விளங்கக்கூடியவள்னு அம்பாளுடைய நிர்குணஸ்வரூபத்தை சொல்ற மாதிரியே சொல்லியிருக்கா பாருங்கோ. இப்படி சகுணாகை நமகா நிர்குணாகை நமகான்னு அம்பாளு சகஸ்திர நாமங்கள்ல நாமங்கள் விசேஷமா விளங்குற மாதிரி பராசக்தியினுடைய ஸ்வரூபத்தை விரி கதிர் அம் ஜோதி மும்மூர்த்திகளாலேயும் வழிபட பெற்றதான ஜோதி வடிவாக விளங்கக்கூடியவளாக, தங்கள் ஹிருதய தாமரையிலே திமூர்த்திகளும் வழிபடக்கூடிய ஜோதியின் வடிவாக பராசக்தியானவள் விளங்குறாங்கிறத வேட்டுவ வரியிலே இளங்கோ மடிகள் விசேஷமா சொல்லியிருக்கா. சங்கமும் சக்கரமும் தாமரை கையேந்தி செங்கண் அரிமா சினவிடை மேல் நின்றாயால் கலைமானை வாகனமா சொல்லிட்டு அடுத்த ஒரு வேட்டுவ வரியிலே விளங்கக்கூடிய செய்யுளிலே அம்பாளை வந்து சிம்ஹ வாகனத்தை உடையவளாக, துர்கைன்னு சொன்னாலே சிம்ஹ வாகனம் தானே, ஹிமவான் வாகனம் சிம்ஹம் அப்படின்னு மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணதுக்கு முன்னாடி பராசக்தியினுடைய தகப்பனாராக விளங்கக்கூடிய சாட்சாத் ஹிமவான் அம்பாளுக்கு வந்து சிம்ஹ வாகனத்தை கொடுத்தார்ங்கிறது தேவி மகாத்மியம். அப்படி அந்த சிம்ம வாகனத்திலே விளங்கக்கூடியவளாக பராசக்தியானவள் பிரகாசிக்கிறா. சங்கமும் சக்கரமும் தாமரை ஏந்தி தன் கரங்களிலே சங்கத்தையும் சக்கரத்தையும் தாங்கிக் கொண்டு விளங்கக்கூடியவள், தாமரை போன்ற கரங்களை உடையவள், செங்கண் அரிமா சினவிடை மேல் நின்றாயாள். அப்படி சினம் மிகுந்ததான கண்களை உடைய சிம்மத்தின் மீது வீற்றிருக்கக்கூடியவள் கங்கை முடிக்கணிந்த கண்ணுதலோன் பாகத்து, கங்கையை தன்னுடைய சிரசிலே தாங்கிக் கொண்டு விளங்கக்கூடியதான மூன்றாவது நேத்திரத்தை உடைய மூன்று கண்களை உடையதான பரமசிவனாருடையதான பாகத்திலே அர்த்தநாரியாக பரமசிவனாருடைய பாகத்திலே கங்கை முடிக்கணிந்த கண்ணுதலோன் பாகத்து மங்கை உருவாகி பர்வதராஜகுமாரியான உமாதேவியாகி மறை ஏத்தவே வேதங்களெல்லாம் தொழும்படியாக வேதங்களெல்லாம் புகழும்படியாக அம்மா நீ கரியே தாயே அப்படின்னு அம்பிகையினுடையதான ஒரு பராக்கிரமத்தை வேட்டுவ வரியிலே எவ்வளவு விசேஷமா சொல்லியிருக்கா பாருங்கோ. ஆணை தோல் போர்த்து புலியின் நுரியொடுத்து கானத்தெருமை கருந்தலை மேல் நின்றாயாள், வானோரு வணங்க மறைமேல் மறையாகி ஞான கொழுந்தாகி நெடுக்கின்றே நிற்பாயின்னு இந்த வேட்டுவ வரியிலே விளங்கக்கூடியதான இந்த மூணு செய்யுளுமே துர்கா தியானம் மாதிரியே, எப்படி தந்திர சாஸ்திரங்கள்ல எல்லாம் துர்கா பரமேஸ்வரியினுடைய தியானமானது விசேஷமா விளங்குறதோ அது மாதிரி ஒரு தியானம் மாதிரியே நமக்கு இளங்கோவடிகள் கொடுத்துருக்கா. தியானம் மாத்திரமா கொடுத்துருக்காருன்னு கேட்டாக்க அம்பிகையினுடைய நாமங்களை எவ்வளவு அழகாக ஒரு செய்யுளிலே சொல்லி இருக்காரு பாருங்கோ. தேவியினுடைய நாமங்களை அவ்வளவு விசேஷமாக, மதியின் வெண்தோடு சூடும் சென்னி முதல் கிழித்து விழித்த இமயா நாட்டத்து பவழவாய்ச்சி தவழவாள் நகைச்சி நஞ்சையுண்டு கருத்த கண்டி வெஞ்சினத்து அரவு நான் பூட்டி நெடுமலை வளைத்தோள் துளையிற்று உரக கச்சுடை முளைச்சி வழியுடை கையில் சூலம் ஏந்தி கரியின் உரிவை போர்த்து அணங்கு ஆகிய அரியின் உரிவை மேகலை ஆட்டி சிலம்பும் கழலும் புலம்பும் சீரடி வலம்படு கொற்றத்து வாய்வாட்கொற்றவை இரண்டு வேறு உருவின் திரண்ட தோல் அவுணன் தலைமிசை நின்ற தையல் பலர்தொழும் அமரி குமரி கௌரி சமரி சூலி நீலி மாலவர்க்கு இளங்கிளை மகாவிஷ்ணுவினுடைய சகோதரி. இப்படியெல்லாம் ஒரு 2nd நூற்றாண்டிலிருந்தே அம்பாளை வந்து மகாவிஷ்ணுவின் சகோதரியாக
நம்மாளுடைய தோற்றமெல்லாம் கல்பங்களுக்கெல்லாம் முன்னாடி, அது வேற விஷயம். இருந்தாலும் வழக்கத்தில் இருக்குங்கிறது நமக்கு எப்படி சிலப்பதிகாரத்தின் மூலமா தெரிகிறது பாருங்கோ. மகாவிஷ்ணுவினுடைய சகோதரியாக, பரமசிவனாருடைய பத்தினியாக, மும்மூர்த்திகளால் வழிபடப்பெற்ற பாதார விந்தத்தை உடையவளாக சிலப்பதிகாரத்திலே துர்கா பகவதியினுடையதான ஒரு பெருமையை எவ்வளவு விசேஷமா சொல்லியிருக்கா. மாலவர்க்கு இளங்கிளை ஐயை ஆரியை ஆர்யாசதகம்னு காமாட்சியினுடையதான ஸ்லோகத்திலே மூக்கபஞ்சதியில விளங்குறது. ஆர்யா அப்படிங்கிறது தான் ஐயை அப்படின்னு, அவளை விட உயர்ந்தவர் கிடையாது. ஐயை செய்யவள், சக்கச்சேவேர்ந்து சிவந்து விளங்கக்கூடியவள், வெய்யவள், தடைக்கை பாய்கலைப்பாவை, பைந்தொடிப்பாவை, ஆய்கலைப்பாவை, அருங்கலப்பாவை, தமர் தொழ வந்த குமரி கோலத்து அமரிளங் குமரியும் அருளினள் அப்படின்னு சிலப்பதிகாரத்திலே பராசக்தியினுடையதான ஒரு அதி அற்புதமாக மகிஷாசுர மர்த்தினியாகவே அம்பாளை வர்ணிச்சிருக்க. இந்த தேவி நவராத்திரியே, சரத்காலத்திலே விளங்கக்கூடிய நவராத்திரியே, பகவதி மகாதுர்காம்பிகையானவள் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணினதான ஒரு விசேஷத்தை சொல்லக்கூடியதுதான். சாரதா நவராத்திரியிலே பகவதி மகிஷாசுர மர்த்தினியாகவும், அதே போல வசந்த நவராத்திரியிலே லலிதா மகாத்ருபுர சுந்தரியாகவும் பராசக்தி பிரகாசிக்கிறதாக ஐதீகம். மகிஷாசுர சம்ஹாரியாக சாரதா நவராத்திரியிலே, லலிதா மகாத்ருபுர சுந்தரியாக வசந்த நவராத்திரியில விளங்கிற அப்படி அந்த அம்பிகையினுடையதான ஒரு நாமங்களை எத்தனை விசேஷமா சொல்லியிருக்கா. இந்த இதற்கு மாத்திரமே அநேக வியாக்கியானங்கள் செய்யலாம். அப்படி தேவியினுடைய நாமங்களை எல்லாம் அதிவிசேஷமாக நமக்கு இளங்கோவடிகள் காமிச்சிருக்கார். விழிநுதர் குமரி விண்ணோர் பாவை மையரு சிறப்பின் வானநாடி ஐயை தன் கோட்டம் அடைந்தன ஐயை தன் கோட்டம் அப்படிங்கிறார். அம்பாளுடைய துர்கையினுடையதான ஆலயத்தை சொல்லும் பொழுது ஐயைத்தன் கோட்டம், விழிநுதல் குமரி, அம்பாளுக்கே திரிநேத்திரம் உண்டு, மூணாவது கண்ணு உண்டுங்கிறத, விழிநுதல் குமரி விண்ணோர் பாவை தேவர்களுக்கெல்லாம் தலைவி மையரு சிறப்பின் வானநாடி ஐயை தன் கோட்டம் அடைந்தனர், ஐயையான துர்கையினுடையதான ஒரு கோட்டத்தை அடைந்தனர் அப்படின்னு அந்த பராசக்தியினுடையதான ஒரு பெருமையை நமக்கு வந்து அவ்வளவு விசேஷமா சொல்லியிருக்கா. துர்கா பகவதியினுடைய ஸ்வரூபத்திற்கு மேற வேற ஸ்வரூபம் கிடையாது. துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷந்தோகோ ஸ்வஸ்தேரு ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி தாரித்ர துக்க பயஹாரினி காத்வதன்யா சர்வோபகார கரணாய சதார்த்ர ஜித்தஹா அப்படின்னு தானே பரமேஸ்வரியினுடைய பெருமையை. துர்கா பரமேஸ்வரியை விட கருணை மிகுந்த தெய்வம் இல்லை, நவநீதம் போல வெண்ணெய் போல உருகக்கூடியதான ஹிருதயத்தை கொண்டவள் அம்மானு கூப்பிட்ட மாத்திரத்திலே ஓடி வந்து அருளக்கூடியதான கருணாமூர்த்தியானவள்னு தேவி மகாத்மியத்திலே தேவர்கள் துர்கா பகவதிய ஸ்தோத்திரம் பண்றார். அப்பேற்பட்ட ஒரு வைபவத்தை உடையவள். அப்படி துர்கையினுடைய எத்தனை சரித்திரங்களை சொல்லியிருக்கா. மகிஷாசுரனுடைய சம்ஹாரமும் தாருகனுடைய சம்ஹாரமும், ஏன்னா மலையாள தேசத்திலே கேரள தேசத்திலே பார்த்தோம் சொன்னாக்க தாருக சம்ஹாரம் தான் ரொம்ப விசேஷமா சொல்லுவா. மகிஷாசுர மர்த்தினிங்கிற அம்பாளுக்கு கோலம் இருந்தா கூட அங்க தாருக சம்ஹாரம் தான் விசேஷம். ஏன்னா அதையும் சொல்ற இளங்கோவடிகள், அம்பிகை வந்து தாருகனை எப்படி சம்ஹாரம் பண்ணினா அப்படின்னு. கண்ணகி வந்து பாண்டியருடையதான அந்த அரண்மனைக்கு வந்து அவ போறா, அப்படி போகும்பொழுது வாயிற் காப்போன்கள் தடுத்து நிறுத்தற அப்போ விழுந்து என்ன சொல்றான்னு கேட்டாக்க, அதுல ஒரு வாயிற் காப்போன் வந்து அரசன் கிட்ட வந்து சொல்லும்படியாக அவ எப்படி இருக்கா, அந்த கண்ணகியை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான்னு வர்ணிக்கும் பொழுது, அடர்த்து எழு குருதி அடங்கா பசுந்துணி பிடர்த்தலை பீடம் ஏறிய மடக்கொடி வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லல் அருவர்க்கு இளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டு அருளிய அணங்கு சூருடை கானகம் முகந்த காளி தாருகன் பேருரங் கிழித்த பெண்ணும் அல்லல் அப்படின்னு அந்த அம்பிகையின் இறைவனை ஆடல் கண்டு அருளிய அணங்கு அப்படின்னு பரமசிவனோட நடன யுத்தம் பண்ணினதான காளி அப்படிங்கிறார். அடர்த்து எழு குருதி அடங்கா பசுந்தினி, இப்படி மகிஷனுடையதான சிரசிலிருந்து ரத்த பிரவாகம் அப்படியே கொற்றது. இந்த ரத்தம் கொட்டக்கூடியதான மகிஷனுடைய சிரசையை பீட்டமாய் கொண்டு அதன் மீது ஏறி விளங்கக்கூடிய துர்கா பரமேஸ்வரி அவள். அவள்ல அருவருக்கு இளைய நங்கை அப்படின்னா ஏழாவது சாமுண்டான்னு பேர். பிரம்மாணி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா, சப்த மாத்ருகைகளுடைய உபாசனையானது எத்தனை பழங்காலத்திலிருந்து இருக்கு. அப்போ ஏழாவது கன்னியை வந்து சாமுண்டா,
திருவொற்றியூரிலே வட்டப்பாறையம்மன், திருவக்கரை வக்கரகாளியம்மன், இவாள்லாம் பிரத்யக்ஷ சாமுண்டா ஸ்வரூபம் தான். அறுவருக்கு இளைய நங்கைன்னு இளங்கோவடிகள் சொல்ற, அறுவருக்கு இளைய நங்கை இளங்கோவடிகள் சொல்லும்படியான சாமுண்டி ரூபத்திலே விளங்கக்கூடியவள் அவள். இல்லே இறைவனை ஆடல் கண்டு அருளிய அணங்கு அப்படின்னா காளி அவள். இல்ல சூருடை கானகம் முகந்த காளி, தாருகன் பேருரங்கிழ்த்த பெண்ணும் அல்லல், தாருகனுடைய மார்பை பிளந்து வீழ்த்திய பத்ரகாளியும் இவள் கிடையாது. ஆனா அவள் யாருன்னு தெரியலேன்னு சொல்லி அப்படி நமக்கு வந்து இங்கே அந்த துர்கையினுடையதான ஒரு பெருமையை, அம்பாளுடைய பராக்கிரமத்தை, தேவியினுடையதான வீரத்தை நமக்கு விசேஷமா நமக்கு இளங்கோவடிகள் காண்பிக்கிறார். அதனால இந்த செய்யுட்கள் எல்லாமே ஒரு பாராயணத்திற்கு உகந்த செய்யுளை போல, எப்படி அபிராமி அந்தாதையை போல, அபயாம்பிகை சதகத்தை போல, மீனாட்சி அம்மையினுடைய மதுராபுரி அம்பிகை மாலையை போல, இதெல்லாம் பாராயணத்துக்கு உகந்த ஒரு செய்யுட்களாகவே நமக்கு ரொம்ப விசேஷமா விளங்கிறது. நவராத்திரி சமயத்திலே ஆதிசக்தியாகவும் தனக்கு மேல வேற ஒரு வஸ்து இல்லாதவளாகவும் துர்கா பகவதியாகவும் பிரகாசிக்கக்கூடிய அம்பிகையினுடைய ஸ்ரீபாதார விந்தத்தையே நாம சரணாகதி பண்ணுவோம். சமஸ்த சௌபாகியங்களையும் அந்த பகவதியானவள் அனுகிரகத்தை செய்யணும்னு பிரார்த்தனை செய்துக்கிறேன். ஸ்ரீமாத்ரே நமஹ. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. காமாட்சி சரணம், காமாட்சி காமாட்சி.